வணக்கம். புதுச்சேரி ஏஜேகே எம்வி நெட்வொர்க் அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நாடு முழுவதும் நேற்று ஆயுத பூஜை விழா அனைவராலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரியில் மிகவும் பிரபலமான ஏஜேகே எம்வி நெட்வொர்க் அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவினை முன்னிட்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சுவாமிகளின் திருவுருவ படங்களுக்கு ஏஜேகே எம்வி நெட்வொர்க் நிர்வாகியும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு படையலிட்டு பூஜை செய்தார். இந்நிகழ்ச்சியின் போது திரளான ஏஜேகே எம்வி நெட்வொர்க் ஊழியர்கள் மற்றும் பங்குதாரர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாள் திருக்கோவிலில் வித்யாரம்பம் தொடக்க விழாவில் ஏராளமான பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுடன் கலந்து கொண்டு நெல்மணியில் ஓம் ஸ்ரீ ஹரி என எழுதி கற்பித்தல் நிகழ்ச்சியை தொடங்கினர். கலைமகள், அலைமகள், மலைமகள் எனும் முப்பெரும் தேவியர்களில் கலைமகள் என அழைக்கப்படுபவர் சரஸ்வதி ஆவார். நவராத்திரி விழாவின் 9வது நாள் சரஸ்வதி பூஜை கொண்டாடப்படுகிறது. சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை அன்று குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் கற்றுத்தர உகந்த நாளாக கருதப்படுகிறது. வித்யா என்றால் அறிவு, ஆரம்பம் என்றால் துவக்கம் ஆகும். அங்கு அழகான சடங்கு முறை நமது பாரம்பரியமாக விளங்குகிறது. இதனையடுத்து புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் பெருமாள் திருக்கோவிலில் வித்யாரம்பம் நிகழ்ச்சி இன்று காலை தொடங்கி நடைபெற்றது. இதில் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுடன் கோவிலுக்கு வந்து நெல்மணியில் ஓம் ஸ்ரீ ஹரி ஆ 1, 2, 3 உள்ளிட்ட ஆங்கில எழுத்துக்களை எழுதி தங்களது பிள்ளைகளின் கல்வியை தொடங்கினர். தொடர்ந்து ஹயக்ரீவ பெருமாளை வழிபட்டு சென்றனர். காரைக்காலில் 200க்கும் மேற்பட்ட MH RX 100 பைக்குகளுக்கு ஆயுத பூஜை நடத்தி அணிவகுத்து ஊர்வலமாக சென்றதை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் கண்டுகளித்தனர். ஜப்பான் நாட்டின் யமஹா நிறுவனத்தை இந்தியாவில் ஆழமாக கால் ஊன்ற செய்ததில் RX 100 மாடலுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. 80s கிட்ஸ் முதல் தற்பொழுது உள்ள 2K கிட்ஸ் வரை கனவு வாகனமாக இருப்பது MH RX 100 பைக். மைலேஜ் 40 கிலோமீட்டர் தான் என்றாலும் சூப்பர் ஃபாஸ்ட் வேகம், காதை கிழிக்கும் சப்தம் போன்றவையே இளைஞர்களை ஈர்ப்பதற்கு முக்கிய காரணம். 1990களில் விற்பனை நிறுத்தப்பட்டாலும் இளைஞர்களை இன்றளவும் சுண்டி இழுக்கிறது MH RX 100. இந்நிலையில் காரைக்காலில் பால்ராஜ் என்பவர் கடந்த 30 ஆண்டுகளாக MH RX 100 பைக்குகளை பழுது நீக்கி புத்தம் புதியதாக வடிவமைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். இவரிடம் காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து MH RX 100 ஓட்டிகள் வருவதுடன் ஆயுத பூஜை அன்று ஒன்று கூடுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஆயுத பூஜை விழாவில் 200க்கும் மேற்பட்ட RX 100 பைக்குகளுக்கு சிறப்பு பூஜை போடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காரைக்காலில் முக்கிய வீதிகளில் RX 100 பைக்குகள் அணிவகுத்தபடி ஊர்வலமாக சென்றது பொதுமக்களை வெகுவாக ஆச்சரியப்படுத்தியது. திண்டிவனம் அருகே பூட்டிய வீட்டிற்குள் இருசக்கர வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டிவனம் கிடங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் கருணாகரன். இவருக்கு சொந்தமான வீட்டில் வடமாநில இளைஞர்கள் தங்கி தார்பாய் வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தசரா பண்டிகை விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு அவர்கள் அனைவரும் புறப்பட்ட நிலையில் தாங்கள் பயன்படுத்தி வந்த 7 இருசக்கர வாகனங்களை வீட்டின் உள்ளே நிறுத்தி பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். இந்நிலையில் திடீரென்று உள்ளே இருந்து நெருப்பு கொழுந்துவிட்டு எரிய துவங்கியது. வீடு பூட்டி இருந்ததாலும் உள்ளே இருந்த இருசக்கர வாகனங்கள் திடீரென வெடித்ததாலும் அக்கம்பக்கத்தினர் தீயினை அணைப்பதற்காக உள்ளே செல்ல முடியவில்லை. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திண்டிவனம் தீயணைப்பு துறையினர் பூட்டை உடைத்து உள்ளே சென்று அமிலம் கலந்த நீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். இருப்பினும் உள்ளே இருந்த 7 இருசக்கர வாகனங்கள் முற்றிலுமாக எரிந்து சாம்பல் ஆகின. இந்த தீ விபத்து சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பிள்ளைச்சாவடியில் அமைந்துள்ள ஸ்ரீ கமலசாயி பாபா ஆலயத்தில் ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் 106ஆம் ஆண்டு மகா சமாதி தின வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி பிள்ளைச்சாவடியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ கமல சாய்பாபா ஆலயத்தில் ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் 106ஆம் ஆண்டு மகா சமாதி தின வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியை முன்னிட்டு காலை கொடியேற்றமும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சாய் மூலமந்திர ஹோமமும் நடைபெற்றது. தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்று சாய்பாபாவிற்கு 108 பன்னீர்குட அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பல்லக்கு உற்சவமும் ஆரத்தியும் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் நிறைவில் பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சாய்பாபாவின் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அருள் பெற்றனர்.
அபிஷேகப்பாக்கம் பகுதியில் பல மாதங்களாக எரியாமல் இருக்கும் ஐமாஸ் விளக்கை சரி செய்து கொடுக்க பொதுமக்கள் மின்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள அனைத்து ஐமாஸ் விளக்குகளும் பல மாதங்களாக இரவு நேரங்களில் எரியாமல் இருப்பதாக பொதுமக்களிடம் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். தவளக்குப்பம் பகுதியில் இருந்து மடுகரை செல்லும் வழியில் எப்பொழுதும் வாகனங்கள் அணிவகுத்து செல்கின்றன. இந்நிலையில் இந்த சாலையில் இரவு நேரங்களில் மது பிரியர்கள் மற்றும் போதைப் பொருள் சம்பந்தமாக சிலர் நடமாடுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். இதனால் எரியாமல் இருக்கின்ற ஐமாச விளக்குகளை மின்துறை அதிகாரிகள் உடனே சரி செய்து ஒளி தருவதற்கும் மேலும் குற்றங்களை தடுப்பதற்கு வழிவகை செய்யுமாறும் அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். லிங்காரெட்டிப்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதியின் ஆலயத்தில் புரட்டாசி மாத 4வது சனிக்கிழமையை முன்னிட்டு பஜனை வீதியுலா நடைபெற்றது. மன்னாடிப்பட்டு கொம்யூன் லிங்காரெட்டிப்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதியின் ஆலயத்தில் புரட்டாசி மாதம் 4வது சனிக்கிழமையை முன்னிட்டு பஜனை நடைபெற்றது. இதில் காலை 6 மணி அளவில் பஜனையுடன் சுவாமி வீதியுலா நடைபெற்றது. தொடர்ந்து வீதிதோறும் சென்ற திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமிக்கு பக்தர்கள் தீப ஆராதனை காண்பித்தனர். பஜனையில் ஏராளமான ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் பாடி மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து மதியம் 12 மணி அளவில் சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் ஆயுத பூஜையை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் வழக்கம் போல தனது பாணியில் ஐயர் இருந்தும் தனது கையால் தீபாராதனை காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரியில் ஆயுத பூஜை விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சரஸ்வதியின் படத்திற்கு சிறப்பு பூஜை செய்து பின்னர் ஆராதனை நடைபெற்றது. கடவுள் மீது தீவிர பற்று கொண்டுள்ள முதலமைச்சர் ரங்கசாமி அவரது வீட்டிலும் சரி, அவரது அலுவலகத்திலும் சரி, அவர் தொகுதியில் பூமி பூஜை நிகழ்ச்சி நடந்தாலும் புரோகிதர்கள் இருந்தாலும் தனது கையால் கற்பூரம் ஏற்றி தீப ஆராதனை காண்பித்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கமாக கொண்டுள்ளார். அதே பாணியில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் கொண்டாடப்பட்ட ஆயுத பூஜை விழாவின் போது புரோகிதர்கள் மந்திரம் ஓதினாலும் முதலமைச்சர் ரங்கசாமி சுவாமி படத்திற்கு தனது கையால் மலர் தூவியும் ஊதுபத்தி ஏற்றியும் கற்பூரம் ஏற்றி தீப ஆராதனை காண்பித்தார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சரவணன்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் பத்மினி நகர் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் பத்மினி நகர் பகுதியில் அமைந்துள்ள பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மேலும் அப்பகுதியில் உள்ள அரசு துறை அலுவலகங்களில் ஆயுத பூஜை விழா முன்கூட்டியே கொண்டாடினர். ஆயுத பூஜையை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட உதவி பொறியாளர் பீனாராணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலத்தில் அரசு பணியிடங்களுக்கு வயது வரம்பு தளர்வு அளிக்க வேண்டும் என உருளையன்பேட்டை தொகுதி சுயேச்சை உறுப்பினர் நேரு கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி சுயேச்சை MLA நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுவை மாநிலத்தில் உதவியாளர்கள், பொறியாளர்கள், உதவி ஆய்வாளர், மின்துறை கட்டுமான உதவியாளர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள பணியிடங்களை தற்பொழுது நிரப்புவதால் அப்போது 30 வயதில் இருந்த பட்டதாரிகள் தற்பொழுது 38 வயதுடையவர்களாகிவிட்டனர். எனவே அவர்களது எதிர்கால கனவு மற்றும் அவர்களது பெற்றோர்களது நிலையை கருத்தில் கொண்டு வயது வரம்பில் தளர்வு அளிப்பது அவசியம். அதன்படி குறைந்தபட்சம் 38 வயது உள்ளவர்கள் வரை வேலை வாய்ப்புக்கான தேர்வில் பங்கேற்கும் வகையில் அறிவிப்பு வெளியிட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பணி நியமனம் தொடர்பான தகவல்களை பரப்பும் மோசடி நபர்களிடம் ஏமாற வேண்டாம் என கூட்டுறவு வங்கி அறிவித்துள்ளது. புதுச்சேரி கூட்டுறவு வங்கி மேலாண் இயக்குனர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கியில் தற்பொழுது எந்த ஒரு பதவிக்கும் பணி நியமனம் செய்ய ஆட்களை தேர்வு செய்யவில்லை. வங்கியின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்கள் மூலம் புதிய ஆட்களை தேர்வு செய்வதாக கூறி சிலர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக அறிமுகம் இல்லாதவர்களிடம் இருந்து வரும் மொபைல் போன் அழைப்பு மற்றும் போலியான இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள பணி நியமனம் தொடர்பாக
தெளிவாக வரும் தகவல்களை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் தலைவர் வா சுப்பையா நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சரவணன்குமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மக்கள் தலைவர் வா சுப்பையாவின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி நெல்லித்தோப்பு சந்திப்பில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சரவணன்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், சம்பத், செந்தில்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சுப்பையா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள கடைகளில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என பெரிய கடை போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் கூல்லிப், ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க போலீசார் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் புகையிலை ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு பெரிய கடை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர், சப் இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையிலான போலீசார் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட ஆம்பூர் சாலை, செஞ்சி சாலையில் உள்ள கடைகளில் தடை செய்யப்பட்ட கூல்லிப், ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என திடீர் சோதனை மேற்கொண்டனர். போலீசாரின் திடீர் சோதனையால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். கீழூரில் புதுச்சேரி சுதந்திர தினத்தை கொண்டாட வேண்டும் என மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியின் சுதந்திர தினத்தை நவம்பர் 1 அரசு கொண்டாட உள்ளது. பிரெஞ்சுக்காரர்களிடம் 138 ஆண்டுகள் இருந்த புதுச்சேரி விடுதலை பெற்று இந்தியாவுடன் இணைந்ததை குறிக்கும் நாள்தான் நவம்பர் 1. பிரெஞ்சுக்காரர்கள் புதுச்சேரியை இந்திய அரசோடு இணைக்க வேண்டும் என முடிவெடுத்ததுதான் புதுச்சேரியின் சுதந்திரத்தை முழுமைப்படுத்திய நாள். அதை நடைமுறைப்படுத்திய இடம் மங்களம் தொகுதியில் உள்ள கீழூர் கிராமம். அங்குதான் புதுச்சேரியில் இருந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் மாநில பிரதிநிதிகள் அனைவரும் சேர்ந்து புதுச்சேரி சுதந்திரம் பெற்று இந்தியாவோடு இணைய முடிவு எடுத்தனர். எனவே புதுச்சேரி சுதந்திர தினம் கீழூர் கிராமத்தில் தான் கொண்டாட வேண்டும். இதற்கு முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட வேண்டும். அங்கு முதல்வர் கொடியேற்றி புதுச்சேரி மக்களுக்கு சுதந்திர தின செய்தியை வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ராஜீவ்காந்தி சிக்னல் மற்றும் இந்திரா காந்தி சிக்னல் ரவுண்டானா சுற்றி அமைக்கப்பட்ட எல்இடி எச்சரிக்கை விளக்குகளை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் போக்குவரத்து முக்கியத்துவம் பெற்ற இந்திரா ராஜீவ் சிக்னலில் உள்ள ரவுண்டானா பெரிய அளவில் உள்ளது. இரவு நேரத்தில் சிக்னல் இயங்காது. அப்போது அதிவேகமாக வரும் வாகனங்கள் ரவுண்டானாவில் மோதி அடிக்கடி விபத்தில் சிக்கி வருகின்றனர். இதனால் விபத்துகளை தடுக்க பொதுப்பணித்துறை சார்பில் ரவுண்டானாவை சுற்றி ஃபைபர் பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்ட எல்இடி லைட் பொருத்தப்பட்டது. நீலம் வெள்ளை நிறத்தில் எரியும் இந்த விளக்குகள் தூரத்தில் அதிவேகமாக வரும் வாகனங்கள் ரவுண்டானா மீது மோதுவதை தவிர்க்க எச்சரிக்கை செய்யும். இந்த எல்இடி விளக்குகளை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 10 பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழா அமைச்சர் சரவணன்குமார் தலைமையில் நடைபெற்றது. உசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 10 சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழா சமூக நலத்துறை அமைச்சர் சரவணன்குமார் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் பழமை வாய்ந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் பேராலய ஆண்டு விழாவை ஒட்டி நடைபெற்ற கொடியேற்ற விழாவில் திரளான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தின் மைய பகுதியான பெரியபேட் பகுதியில் அமைந்துள்ளது 100 பழமை வாய்ந்த பிரான்சிஸ் அசிசியார் பேராலயம். பேராலயத்தின் ஆண்டு திருவிழா 3 நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியாக புனித பிரான்சிஸ் அசிசியார் உருவம் வரைந்த புனித கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக புதியதாக ₹2.5 லட்சம் செலவில் நிறுவப்பட்ட புதிய கொடிமரத்தை பங்கு தந்தைகள் புனிதம் செய்து கல்வெட்டை திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து புனித கொடி பங்கு தந்தையால் மந்திரிக்கப்பட்டு தேவ மன்றாட்டுடன் கொடியேற்ற விழா துவங்கியது. கொடி மேலே ஏற துவங்கியதும் ஆலயம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்ட வண்ண விளக்குகள் மிளிர தொடங்கின. கொடி உச்சியை அடையும் வேளையில் கொடிமரத்தின் மேலே பல வண்ணங்களில் வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது.
கோடியேற்ற நிகழ்ச்சியில் பங்கு தந்தையர்கள், அருள் சகோதரிகள், இறை மக்கள், கிராம பஞ்சாயத்தார்கள், விழா குழுவினர்கள் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அடுத்த கூட்டரிப்பட்டு நான்கு முனை சந்திப்பில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் நடந்த ஆயுத பூஜை விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு பூஜை செய்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கூட்டரிப்பட்டு நான்கு முனை சந்திப்பில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் ஆயுத பூஜை விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் கலந்து கொண்டு பூஜை செய்தார். தொடர்ந்து அங்குள்ள ஆட்டோக்களுக்கு கற்பூர தீப ஆராதனை காண்பித்த சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் அங்குள்ள ஒரு ஆட்டோவை ஸ்டார்ட் செய்து அதில் அமர்ந்து ஓட்டி மகிழ்ந்தார். கரியமாணிக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள துர்க்கையம்மன் ஆலயத்தில் துர்காஷ்டமி விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. கரியமாணிக்கம் அருகில் உள்ள ஜெயமங்கல துர்காம்பிகை அம்மன் ஆலயத்தில் துர்காஷ்டமி விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் துர்க்கையம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. விழாவில் முன்னாள் எம்பி தனராஜ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தனியார் நிறுவனம் சார்பில் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி வழிகாட்டுதலின்படி தனியார் காப்பீட்டு நிறுவனம் சார்பில் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், தோல் நோய்கள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான மருத்துவம் பார்க்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் தங்களது நோய்களுக்கான பரிசோதனைகளை மேற்கொண்டனர். இதில் அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக பணியாளர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். சிபிஐ அதிகாரி போல பேசி 11.65 லட்சம் ரூபாயை மோசடி செய்த மர்ம நபரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி சண்முகாபுரத்தை சேர்ந்தவர் முருகவேல். இவரை தொடர்பு கொண்டவர் சிபிஐ அதிகாரி என முதலில் அறிமுகம் செய்தார். பின்னர் பேசிய அந்த நபர், உங்கள் மகன் பாலியல் வழக்கு தொடர்பாக மும்பை போலீஸ் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது பற்றி விசாரணை செய்ய வேண்டும், இல்லையெனில் இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க பணம் வேண்டும் என மிரட்டினார். அதற்கு பயந்து அவர் தனது வங்கி கணக்கில் இருந்து ஆன்லைன் மூலமாக 11.65 லட்சம் ரூபாயை அந்த நபருக்கு அனுப்பினார். அதனைத் தொடர்ந்து முருகவேல் இது சம்பந்தமாக விசாரணை செய்த போது அந்த நபர் போலியான சிபிஐ அதிகாரி என தெரிய வந்தது. இது குறித்து அவர் புதுச்சேரி சிபிஐ போலீசில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.